கிறிஸ்மஸ்க்காக காம்போ பேக் ஒன்று ரெடி பண்ணியிருந்தேன். அதுக்கு என்னென்ன செஞ்சேன் அப்படின்னு நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அந்த காம்போ பேக்கில் வந்து கீ கேக் ரெடி பண்ணியிருந்தேன். அது வந்து இந்த பாக்ஸில் தான் இன்றைக்கி பேக் பண்ண போகிறேன். இது வந்து 4.5-2 இன்ச் அளவில் இருந்துச்சு. இந்த பாக்ஸில் வந்து 100 கிராம் வரைக்கும் பேக் பண்ணி எடுக்கலாம். இந்த மாதிரி ஃபாயில் கப்புமே வந்து நீங்கள் ஓடிஜியில் வச்சு பேக் பண்ணலாம். இதோட அளவு வந்து 3.5x3 இருந்துச்சு. இது வந்து 50 கிராம் பேக் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். ஈரமில்லாத ஒரு பாத்திரத்தில் முழு சர்க்கரையும் 2 முட்டை கூட 1/2 டீஸ்பூன் மட்டும் வெனிலா எசன்ஸ் சேர்த்து முட்டையை பீட் பண்ண ஆரம்பிக்கிறேன். நார்மலாக நம்ம கேக் செய்கிறப்ப வெனிலா எசன்ஸ் வந்து இன்னும் நிறைய சேர்ப்போம். ஆனால் இது கீ கேக்குன்றனால அந்த ஃப்ளேவர் அதிகமாக தெரியணும் அப்படின்றதுக்காக எசன்ஸோட அளவு வந்து கம்மியாக சேர்த்துருக்கேன். முட்டையை வந்து ரொம்ப பீட் பண்ண தேவையில்லை. அதோட கலர் கொஞ்சம் மாறி சுகர் நல்லா கரையிற வரைக்கும் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. முட்டை நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் நெய்யும் கண்டென்ஸ்ட் மில்க்கும் சேர்த்துக்கோங்க. கண்டென்ஸ்ட் மில்க் வந்து இந்த கேக்கில் ஒரு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். இது ரெண்டும் சேர்த்ததுக்கப்புறம் பீட்டரில் 1-2 செகண்ட் மட்டும் பீட் பண்ணுங்கள். ரொம்ப பீட் பண்ணிங்க அப்படின்னா ஓவர் மிக்ஸ் ஆயிரும். மைதாவையும் பேக்கிங் பவுடரையும் சேர்த்து நல்லா சலித்து கட்டி இல்லாமல் பேட்டரை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இது வந்து நார்மலாக எப்போவுமே நம்ம ஐசிங்க்கு செய்யக்கூடிய பேசிக் ரெசிபி தான். இதில் என்னென்னா நெய்யோட அளவு ஜாஸ்தியாக இருக்கனால கேக் வந்துட்டு கொஞ்சம் அடர்த்தியாக தான் இருக்கும். பொதுவாகவே வந்துட்டு ப்ளம் கேக் ஆகட்டும், கீ கேக் ஆகட்டும், இல்லை ப்ளைனாக செய்யக்கூடிய எல்லா கேக்ஸுமே வந்து கொஞ்சம் அடர்த்தியாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த கப்பு 2ல 100 கிராம் ஊற்றிட்டு ஃபாயில் கப்பில் 50 கிராமையும் ஊற்றி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி காம்போ பேக்கில் ஃபுல்லாக சின்ன பீஸாக கட் பண்ணி வைக்கிறத விட இந்த மாதிரி சின்ன சின்ன கண்டெய்னரில் பேக் பண்ணி வைக்கிறது பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். நம்மளுக்கும் வேலை ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது எல்லாத்தையும் 185க்கு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ண ஓடிஜியில் 20 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கிறேன். மேலே டெக்கரேஷனுக்காக கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். பேக் பண்ணி வெளியே எடுத்ததுக்கப்புறம் கேக் ஆறுற வரைக்கும் ஒரு துணியால் மூடிக்கிறேன். இந்த பாக்ஸில் தான் இன்றைக்கி எல்லாத்தையும் அசம்பிள் பண்ண போகிறேன். இது வந்து 7x5 இன்ச் அளவில் இருந்துச்சு. இதோட ரேட்டு வந்து 25 ரூபா. இது வந்து 8 ரூபாய்க்கு வாங்கினேன். ஃபாயில் கப் வந்து 2 ரூபா வந்துச்சு. இந்த கப் கேக் லைனர் வந்துட்டு 2 ரூபா வந்துச்சு. இது எல்லாமே இங்கே மதுரையில் நான் அம்மன் சன்னதியில் சுற்றிலுமே நிறைய கடைகள் இருக்குது, அங்கே தான் வாங்குகிறேன். ஒரே கடையில் வாங்க முடியாது, ஒரு ஒரு கடையாக பார்த்து விசாரித்து தான் எல்லாமே வாங்கிக்கிடுவேன். கீ கேக்கும் ப்ளம் கேக்கும் 100 கிராம் இருந்துச்சு. ப்ரௌனி 1 பீஸ் 65 கிராமும் கப் கேக் 40 கிராமும் இருந்துச்சு. ப்ரௌனியோட ரெசிபியும் ப்ளம் கேக்கோட ரெசிபியும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இது வந்து பனானா சாக்கோ சிப்ஸ் கப் கேக் தான். இந்த கேக் எல்லாமே நீங்கள் ரூம் டெம்பரேச்சரில் 2-3 நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த கேக்கெலாம் ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக ஃபாயில் பேப்பர் யூஸ் பண்ணி கவர் பண்ணி எடுத்துக்கிறேன். இது எல்லாம் சேர்த்த இந்த ஒரு பாக்ஸ் வந்து 200 ரூபா நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போவே வந்து நீங்கள் சாம்பிள்ஸ் கொடுத்துட்டு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தீங்கன்னா தான் கிறிஸ்மஸ் டைமில் கஸ்டமர் வாங்குறதுக்கு வசதியாக இருக்கும். உங்கள் கஸ்டமர் எப்படி இருக்காங்களோ அதை பொறுத்து நீங்கள் ரேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதே ரேட்டில் தான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. நீங்கள் ரெகுலராக செய்யக்கூடிய ரெசிபிஸ் யூஸ் பண்ணியே இந்த மாதிரி காம்போலாம் ரெடி பண்ணுங்கள். புதுசாக எதுவும் இன்ட்ரொடியூஸ் பண்ணாதீங்க. இந்த கேக்கில் வந்துட்டு முட்டையோட ஸ்மெல்லே இல்லாமல் நெய்யோட ஃப்ளேவரில் கேக் ரொம்ப நல்லாயிருக்கும்.